This video on trigonometry is brought to you by Kamaji Shanmugam Medication School, Kadalur. Okay, so next one is trigonometric equation. Equation na na? Equal to the equation. For example, x plus y equal to 5. That's the equation. So solving the equation na? X value? Y can be equal. That's solving the equation. Trigonometric equation na na? Trigonometry functions are all of them. Sin theta plus cos theta equal to 7 அப்படி இருக்கும்னு வச்சுக்கோ. இது டிக்னாமெட்ரி ஈக்குவேஷன். டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இப்போ சால்விங் தி ஈக்குவேஷன் என்ன அர்த்தம்? சால்விங் டிக்னாமெட்ரி ஈக்குவேஷன்னா தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறது. தீட்டா தானே இங்கே வேரியபிளு. தீட்டாக்கு எந்த வேல்யூ போட்டால் தீட்டா சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அதுதான் டிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கலாம். தீட்டாக்கு நிறைய வேல்யூ அக்செப்ட் பண்ணலாம், இல்லைனா மே நாட் ஹாவ் அ சொல்யூஷன், சொல்யூஷன் இல்லாமையும் இருக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு பிரின்சிபல் சொல்யூஷன்னா என்ன? ஸோ ஜென்ரல் சொல்யூஷன், பிரின்சிபல் சொல்யூஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஈக்குவேஷன் மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கலாம்ல, டிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன், அந்த எல்லா சொல்யூஷனுமே தான் ஜென்ரல் சொல்யூஷன். All the admissible values. Okay, that is general solution. Principal solution na, and the solution vandu or particular interval kula irukra solution da principal solution solluvom. Okay, for example, and the solution vandu minus pi la irundhu plus pi kula irukra da principal solution. Okay, for example, sine ku vandu pathina the interval lies in minus pi by 2 to plus pi by 2. Okay, காசுக்கு வந்து 0 டு பை, ரைட்? சோ உனக்கு வர சொல்யூஷன் இந்த இன்டர்வல்ல இருந்தா மட்டும் வி கால் இட் பிரின்சிபல் சொல்யூஷன். சோ ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்ப சைனோட கிராஃப் எடுத்துட்டோம்னு வச்சுக்கேன், சைன் கிராஃப் எப்படி இருக்குன்னா இது இப்படி இருக்கும், ரைட்? இது வந்து பை பை டூ, இது வந்து மைனஸ் பை பை டூ. இப்ப இந்த இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா நீ ஒரு எந்த இன்புட் கொடுத்தாலும், இந்த இன்டர்வல்ல நீ எந்த இன்புட் கொடுத்தாலுமே அதுக்கு யூனிக் அவுட்புட் இருக்கும். இந்த இன்டர்வல்ல ரெண்டு இன்புட்டுக்கு ஒரே அவுட்புட் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இன்டர்வல் எடுத்துக்கியன், இந்த இன்டர்வல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது 0 டு பை இன்டர்வல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த இன்புட்டுக்கும் இந்த அவுட்புட் வருது, அதே மாதிரி இந்த இன்புட்டுக்கும் அதே அவுட்புட் தானே வருது, வயசஸ் தான் அவுட்புட்டு. ஸோ ரெண்டு இன்புட்டுக்கு சேம் அவுட்புட் வருது. ஆனா இந்த மைனஸ் பை பை டூ டு பிளஸ் பை பை டூ தான் என்ன வருது, எந்த இன்புட் எடுத்தாலுமே யூனிக் அவுட்புட். யூனிக் அவுட்புட்னா, யூனிக் அவுட்புட்னா என்ன? தனித்துவமான, அதுல ரெண்டு ரெண்டு இன்புட் வேல்யூக்கு ஒரே அவுட்புட் வேல்யூ இருக்காது, எல்லா இன்புட் வேல்யூக்குமே தனித்தனி அவுட்புட் வேல்யூ இருக்கும். ஆனா இந்த இன்டர்வல்ல பாரு, இந்த ரெண்டு இன்புட்டுக்கும் ஒரே அவுட்புட் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க இந்த பிரின்சிபல் சொல்யூஷன்ஸ் கொண்டு வராங்க. அதாவது இந்த இன்டர்வல்ல பார்த்தீங்கன்னா அது ஒன் டு ஒன், அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன் டு ஒன். ஒன் டு ஒன் ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் இருக்கும், ரெண்டு இன்புட்டுக்கு சேம் அவுட் புட் வராது, அதான் ஒன் டு ஒன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் எந்த இன்டர்வல்ல ஒன் டு ஒன்னா இருக்கு, அந்த இன்டர்வல் தான் பிரின்சிபல் சொல்யூஷன். இதுவே காஸுக்கு பார்த்தீங்கன்னா 0 டு பைல இருக்கும், காஸுடைய கிராஃப் வந்து ஜஸ்ட் இது இப்படி இருக்கும். ஸோ ஜீரோலேருந்து இதுதான் பை, ஜீரோலேருந்து இது வந்து காஸோட கிராஃப், இது சைன் கிராஃப். ஜீரோ டு பையில் தான் திஸ் இஸ் ஒன் டு ஒன். ஸோ அதோடைய பிரின்சிபல் இது. அதேமாரி டேனுக்கு வந்து மைனஸ் பை பை டூ ப்ளஸ் பை பை டூ. ஓகே, இதுதான் பிரின்சிபல் சொல்யூஷன். நீங்கள் சொல்யூஷன்னா நிறைய சொல்யூஷன் இருக்கும், அந்த சொல்யூஷன் இந்த இன்டர்வல்குள்ளே என்ன இருக்குது அதுதான் பிரின்சிபல் சொல்யூஷன். ஜென்ரல் சொல்யூஷன்னா எல்லா சொல்யூஷனுமே, எல்லா சொல்யூஷனும் ஜெனரல் சொல்யூஷன். ஓகே, ஸோ இப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ போடுறோம்னு வச்சுக்கோ, தீட்டாக்கு என்ன வேல்யூ இருக்கும், எங்கெங்கெல்லாம் சைன் வேல்யூ வந்து ஜீரோ போகும், இது என்ன சைன் கிராஃபு, இதுமாரி போயிட்டே இருக்குள்ள கிராஃபு. அப்போ எங்கெங்கெல்லாம் ஜீரோ ஆகுது இந்த கிராஃபு, இங்கே ஜீரோ ஆகுது, இங்கே ஜீரோ ஆகுது, இங்கே ஜீரோ ஆகுது, இங்கே ஜீரோ ஆகுது, எத்தனை தான் ஜீரோ ஆகுது, ரைட்? ஸோ அதோட ஜென்ரல் சொல்யூஷன் என்னன்னா, என் பை எனக்கு ஜீரோ போடு,
ஜீரோ இன்டு பை ஜீரோ, ஜீரோ வந்துச்சா, எனக்கு ஒன் போடு பை, எனக்கு ஒன் பை, இதுதான் பை, அந்த இடத்துல ஜீரோவா, எனக்கு டூ போடு டூ பை, இதுதான் டூ பை, அங்கேயும் ஜீரோ, எனக்கு மைனஸ் ஒன் போடு மைனஸ் பை, எனக்கு மைனஸ் டூ போடு மைனஸ் டூ பை. ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. சைன் தீட்டா ஜீரோவாக இருக்குன்னா இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. அதேமாதிரி காஸ் தீட்டா ஜீரோ இருக்குன்னா ஜென்ரல் ஃபார்முலா வந்து டூ என் ப்ளஸ் ஒன் இன்டூ பை பை டூ, ஏன்னா காஸ் பை பை டூ தான் ஜீரோ, கரெக்டா? ஓகே, அதுதான் டூ என் ப்ளஸ் ஒன் இன்டூ பை பை டூ. அதேமாதிரி டேன் ஜீரோக்கு என் பை, இது ஜென்ரல் ஃபார்முலா, புரியுதா? அதேமாதிரி இப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா, ஓகே, ஆல்ஃபா வந்து பிரின்சிபல் சொல்யூஷனில் இருக்கு, ஆல்ஃபாவோட இன்டர்வல் வந்து பிரின்சிபல் சொல்யூஷனில் இருக்கு, ஓகே, எல்லா ஆல்ஃபா இன்டர்வல்லும். அப்போ வந்து தீட்டா என்னவா இருக்கும் அப்படின்னா என் பை பிளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் இன்டூ ஆல்ஃபா. தீட்டா, தீட்டா என்னது, தீட்டா இஸ் ஜென்ரல் சொல்யூஷன், ஆல்ஃபான்றது பிரின்சிபல் சொல்யூஷன், இந்த இன்டர்வல்ல மட்டும் இருக்கிறது தான் ஆல்ஃபா. ஸோ பிரின்சிபல் சொல்யூஷனை வச்சு எப்படி ஜென்ரல் சொல்யூஷன்ஸ், பிரின்சிபல் சொல்யூஷன் ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும் இந்த இன்டர்வல்குள்ளார, அதை வச்சு எப்படி ஜென்ரல் சொல்யூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுன்னா என் பை கூட ப்ளஸ் பண்ணி சைனுக்கு வந்து என் பை கூட ப்ளஸ் பண்ணி என்ன சொன்ன ஹோல் பவர் என் ஆல்ஃபா மல்டிபிள் பண்ணும். இதுவே காஸ்க்கு டூ என் ப்ளஸ் ஒன் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா, டேனுக்கு என் பை ப்ளஸ் ஆல்ஃபா, ஓகேவா? இதுதான் இது வந்து ஜீரோக்கு ஜென்ரல் சொல்யூஷன். இது வந்து உனக்கு பிரின்சிபல் சொல்யூஷன் கிடைத்து இருந்து ஜென்ரல் சொல்யூஷன்ஸ் கேட்டாங்கன்னா சைனுக்கு வந்து இந்த ஃபார்முலா, காஸுக்கு இந்த ஃபார்முலா, டேனுக்கு ஃபார்முலா. எனி டவுட் ஹியர் ஹரி? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஃபைண்ட் த பிரின்சிபல் சொல்யூஷன் கேட்குறாங்க. ஓகே, சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ அப்படின்னு, அப்போ தீட்டாக்கு எந்த வேல்யூ இருந்தால் ஒன் பை டூ வரும், தீட்டாக்கு எந்த வேல்யூ போட்டால் ஒன் பை டூ வரும், சைனுக்கு தீட்டா எந்த வேல்யூ போட்டாலும் ஒன் பை டூ வரும், சைன் என்ன வேல்யூ ஒன் பை டூ, சைன் தேர்ட்டி வந்து ஒன் பை டூ, தேர்ட்டி எப்படி இதெல்லாம் பை வந்து ஒன் எயிட்டி டிகிரி, பை பை டூ வந்து நைன்டி டிகிரி, அப்போ தேர்ட்டி எப்படி இதெல்லாம் பை பை சிக்ஸ் இல்லை தேர்ட்டி டிகிரி, ஒன் எயிட்டி பை சிக்ஸ் தேர்ட்டி டிகிரி வருமா, சிக்ஸ்டி டிகிரியா பை பை த்ரீன்னு எழுதலாம், ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியா பை பை ஃபோர். ஸோ அப்போ தீட்டாக்கு வந்து ஃபைவ் பை சிக்ஸ், ஃபைவ் பை சிக்ஸ் வந்து இந்த பிரின்சிபல் பிரின்சிபல் சொல்யூஷன் உள்ள இருக்குதா, சைனுக்கு என்ன பிரின்சிபல் சொல்யூ டொமைன் என்னது, சைன் பிரின்சிபல் டொமைன் வந்து மைனஸ் ஃபைவ் பை டூ டு ப்ளஸ் ஃபைவ் பை டூ, க்ளோஸ் இன்டர்வல், ரைட்? அதுக்குள்ளே தானே இருக்குது ஃபைவ் பை சிக்ஸு, தேர்ட்டி டிகிரி வந்து நைன்டிக்குள்ளே தானே இருக்குது, ஃபைவ் பை டூனா நைன் டிகிரி இல்லை. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர், அவ்வளோதான், தட்ஸ் த பிரின்சிபல் சொல்யூஷன், சிம்பிள். ஓகே, இதுவே மைனஸ் ரூட் த்ரீ பை டூக்கு என்ன வரும், தீட்டாக்கு என்ன போட்டால் மைனஸ் ரூட் த்ரீ பை டூ வரும், முதல்ல ரூட் த்ரீ பை டூக்கு என்ன வரும், கிராஃபுக்கு போடு, கிராஃப் வச்சு அப்படி என்ன டிகிரி ரூட் த்ரீ பை டூ சிக்ஸ்டி டிகிரி, ஸோ இது வந்து நைன்டி டிகிரியா, ஸோ இங்கே இருக்குது சிக்ஸ்டி டிகிரியா, நைன்டி டிகிரி ஒன்னா, ஸோ இங்கே சிக்ஸ்டி டிகிரி தான் ரூட் த்ரீ பை டூ. நமக்கு என்ன வேணும், மைனஸ் ரூட் த்ரீ பை டூ வேணும். இப்போ மைனஸ் ரூட் த்ரீ பை டூனா இந்த இடம் வருமா, ஸோ ஜஸ்ட்டு ப்ளஸ் சிக்ஸ்டி பதிலாக மைனஸ் சிக்ஸ்டி, மைனஸ் சிக்ஸ்டி போட்டால் மைனஸ் ரூட் த்ரீ பை டூ, மைனஸ் சிக்ஸ்டின்னா என்னது மைனஸ் ஃபைவ் பை த்ரீ, ஸோ தீட்டா வேல்யூ வந்து மைனஸ் ஃபைவ் பை த்ரீ, சிம்பிள். ஸோ சைன் தீட்டா வந்து மைனஸ் இது, ஸோ யூ ஹேவ் சைன் ஆஃப் மைனஸ் ஃபைவ் பை த்ரீ, ஸோ பிரின்சிபல் சொல்யூஷன் இஸ் மைனஸ் ஃபைவ் பை த்ரீ. ஓகே, இப்போ கொசிகண்ட்லாம் கேட்டாங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொசிகண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது பதிலாக கொசிகண்ட் வந்து ஒன் பை சைன் இல்லை, ஸோ கொசிகன் தீட்டா மைனஸ் ஒன் பை டூனா, அப்போ சைன் தீட்டா வந்து இதோடைய ரெசிப்ரோக்கல் மைனஸ் ஒன் பை டூ, ஏன்னா சைன் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை கொசிகண்ட். ஸோ மைனஸ் ஒன் பை டூனா என்ன ஆன்சர் வரும், மைனஸ் ஒன் பை டூ, ஒன் சைன் என்ன டிகிரி ஒன் பை டூ, மைனஸ் தேர்ட்டி டிகிரி, மைனஸ் தேர்ட்டி டிகிரி என்ன வரும் ஃபைவ் பை, மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ், அவ்வளோதான், தட் இஸ் த பிரின்சிபல் சொல்யூஷன், ஈஸி. ஓகே,
இப்ப ஜெனரல் சொல்யூஷன் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஜெனரல் சொல்யூஷன் எல்லா சொல்யூஷனும் அப்ப அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். தீட்டாக்கு என்னது பிரின்சிபல் வேல்யூ என்ன, பிரின்சிபல் தான் ஆல்பா, இது பிரின்சிபல் வேல்யூ மைனஸ் 5/3 இல்ல, ரூட் 3/2 60 டிகிரி மைனஸ் 5/3 புரியுதாமா? ஸோ அந்த ஃபார்முலாவில் ஆல்ஃபாவுக்கு பதிலாக மைனஸ் 5/3 போட்டால் யூ கெட் த ஜெனரல் சொல்யூஷன். ஸோ ஜெனரல் சொல்யூஷன் இப்படி எழுதிட வேண்டியது தான், சிம்பிள்.